இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுகதைகள் பாடத்தில் வந்து பாடம் தொடர்பாகவும் அதிலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வந்து வித்தியாசமான முறையில் வந்து இந்த கேள்விகள் வந்து அமைந்திருக்கின்றது இவை வந்து நாங்கள் ஜூம் வகுப்பில் வந்து பார்த்த விடங்கள்லாம் அது பற்றி வந்து அனைத்து மாணவர்களுடைய நலன் கருதியும் வந்து நான் வீடியோவாக பதிவிட இருக்கிறேன் சரிதானே முதலாவது வந்து நீங்கள் வாசித்திருப்பீங்கள் செய்திருப்பீங்கள் விடுகதையாண்டவங்கள் எல்லாருக்கும் தானே என்ன சரி மனிதன் செய்யாத குடை மலைக்கு பிடிக்க முடியாத குடை அது என்ன மனிதனால் செய்யப்படாத குடையாம் அந்த குடையை கொண்டு நாங்கள் மழைக்கு பாதுகாப்பாக பிடிச்சு கொண்டும் போக முடியாதா அது என்ன நீங்கள் படங்களை பார்க்காமலே கண்டுபிடிச்சிருப்பீங்கள் இருந்தாலும் நான் படங்களை உங்களுக்கு காட்டுறேன் சரியோ கண்டுட்டிங்களோ என்ன அது காளான் சரியோ அது என்ன காளான் முட்டையிடும் அடைகாக்க தெரியாது கூட்டிலே குடியிருக்கும் கூடுகட்ட தெரியாது அது எது முட்டையிடமாம் ஆனால் வந்து அது என்ன செய்யாது அடகாக்காது இன்னொரு ஆள் தான் அடகாத்து கொடுக்கும் பாவம் ஏமாந்தது என்ன அப்போ எங்கே போய் அது வந்து முட்டை இடுது காகத்திண்ட கூட்டில் போய் இடுது ஆனால் வந்து என்ன செய்யும் அது வந்து அடகாக்காது அந்த காகம் தன்னுடைய முட்டைகளை தண்டை குஞ்சுகள் தண்டை குஞ்சு பொரிக்கிறதுக்கான தண்டை முட்டைகளை அடகாக்குற போது இந்த முட்டையும் சேர்த்து அடகாத்து அதை குஞ்சு பொரிச்சேன அது வளர்ந்த பிறகு கூ கூ தான் காகம் இது தண்டை குஞ்சுகள் இல்லைன்னு சொல்லி கொத்தி கிளைக்குவேண்ண அப்போ முட்டை இடும் அடைகாக்கத் தெரியாது கூட்டிலே குடியிருக்கும் கூடு கட்டத் தெரியாது அது எது கோயில் அடுத்தது உள்ளே இருந்தால் திரிவான் வெளியே வந்தால் விரைவில் மடிவான் அவன் யார் உள்ளே இருந்தால் அவன் என்ன செய்வராம் நல்லா ஓடி திரிவராம் வெளியில உடனே விரைவில் மடைஞ்சு போயிடுவார் அவர் யார் உங்களுக்கு தெரியுமே நான் மீன் மீன் வந்து கடல்ல இருக்கிற வரைக்கும் அப் இப்படி இப்படின்னு சொல்லி ஓடி திரிவேன் விலைக்குள்ளே போட்டு அவரை கொண்டு வந்து தண்ணி இல்லாமல் விலை கையகல்லேயே பெரும்பாலும் மீன்கள் செத்து போயிடும் அதை விட வந்து தண்ணி இல்லையான்னு சொன்ன அப்போ நாங்கள் வந்து ஒரு கிணத்துக்கு இருந்து மீன் ஒன்று எடுக்கிறோம் இறைக்கே எல்லாம் எடுப்பீங்க எடுத்து போட்டு அதை வந்து ஒரு ஒரு போத்தில் உண்டுக்கு தண்ணி விட்டு அதுக்காமட்டு வச்சுப்பீங்க அதை வந்து வெளியில் போட்டுவிட்டீங்களான்னு சொன்னால் என்ன நடக்கும் மீன் தொட்டு உடைஞ்சு மீன்கள் எல்லாம் சிதறி விழுந்துருந்து என்ன செய்யறது மடிஞ்சு செத்து போயிடும் அப்ப உள்ளே இருந்தால் ஓடித்திரிவான் வெளியே வந்தால் விரைவில் மடிவான் அவன் யார் மீன் அடுத்தது பாருங்கோ ஒருவனை அழைத்தால் ஊரையே கூட்டுவான் அவன் யார் நீங்க வந்து ஒரு ஒரு ஒராள்ன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து சாப்பிட வார வந்தவர் என்ன செய்வாருன்னு சொன்னா தான் சாப்புறது மட்டும் இல்லாம தன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு தன் சாப்பிடுவார் வேற ஏன் எங்கள் வீட்டில் வந்து சனிக்கிழமை எல்லாம் அவருக்கு படைப்பீங்கள் படைச்சிங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார் தான் வந்து நின்று சாப்பிட்ற மாதிரி தண்டை ஊர்களே தன் உற்ற நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரையும் கூப்பிடுவார் காஹான்னு சொல்லி கூப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து வந்த ஒற்றுமையாக உண்ணுவி நம்ம பகிர்ந்து உண்ணும் பழக்கத்துக்கு வந்து இவர் தான் மிகச்சிறந்த உதாரணம் அவர் யார் காகம் அடுத்தது பாருங்கோ காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும் அது எது ஒரு பேப்பரை கண்ட உடனே கண்ணீர் விட்டு கண்ணீரை விடுதாது மை என்ன மை வந்து அந்த பேப்பரில் எழுத்துக்களாக பொறிக்கப்படுது என்ன அப்போ அதுக்கு காரணமானவர் யார் பே காகிதத்தை கண்டால் கண்ணீர் விட கண்ணீர் விடாட்டில் எங்களால் பரவி செய்ய முடியாது எங்களால் வந்து எதையுமே சாதிக்க முடியாது அவர் கண்ணீர் விட்டு எங்களை வாழ வைக்கிறார் அவர் யார் பேனா என்ன அடுத்தது பாருங்கோ மீன் பிடிக்க தெரியாது ஆனால் அழகாக விலை பின்னும் அது ஏது நல்ல வடிவம் விலையெல்லாம் பின்னுவார் ஆனால் அவற்றை விலையை கொண்டு போய் நாங்களும் மீன் பிடிக்க இல்லாத அவரும் மீன் பிடிக்க மாட்டார் அவருக்கு மீன் பிடிக்க தெரியாது அவர் யார் அவர் மீன் பிடிக்கிறதுக்காக விளைவின்றவர் இல்லை தான் அதில் இருந்து கொண்டு வருகின்ற பூச்சிகள் அதில் வந்து அம்பிட செய்து சாப்பிட்றதுக்காக என்ன அவர் யார் அவர் தன்னுடைய தான் அந்த விளைய பின்னுவர் அவர் யார் சிலந்தி வாசலிலே வண்ணப்பூ தினம் தினம் மாறும் பூ தெளிவாக தோன்றும் பூ அது என்ன வாசலில் நிறங்களால நல்ல வண்ணமயமா பூ இருக்கும் சரியோ பூ மாதிரி இருக்கும் தினம் தினம் மாறும் ஒரு நாள் வந்து ஒரு வட்டமே இருக்கும் ஒரு நாள் வந்து சதுரமாகவும் ஒரு நாள் வந்து மயிலாகும் குயிலாகும்ன்னு நாங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஆகும் சரியா அப்போ தினம் தினம் மாறும் ஒரே மாதிரி இருக்காது தெளிவாக தோன்றும் பூ அது என்ன வாசலில் போனப்போ என்ன அந்த பூ என்ன பூ கோலம் ஆயிரம் நூல் பின்னலை அள்ளி அள்ளி தின்னலா ஆயிரம் நூலால் அப்படி என்ன மாதிரி பின்னாடி தெரியாமல் தனி தனித்தனி ஓண்டா பின்னுறதோ இல்லைனா அது வந்து அதுக்கான அச்சில போட்டு அப்படியே விட வரும் அப்போ அதை வந்து நாங்கள் ஆயிரம் நூல் பின்னலை நாங்கள் அள்ளி அள்ளி தின்னலாம் அது என்ன இடியப்பம் வாலுண்டுயிர் இல்லை அங்குமிங்கும் பரப்பான் அவன் நாயோ நான் இங்கே வந்து வால் இருக்கு உயிர் இல்லையோ இருக்கு என்ன வாலுண்டு உயிர் இல்லை உயிரில்லாமல் அங்கும் இங்கும் பரப்பணவன் யார் அவன்தான் பட்டம் ஒளி கொடுக்கும் விளக்கெல்ல ஒளி கொடுக்கும் எங்களுக்கு பிரகாசம் வெளிச்சத்தை கொடுக்கும் பிரகாசம் என்ன வெளிச்சம் வேண்டாயண்ண ஒளியினுடைய ஒத்தகரத்தை சொற்கள் ஒளி கொடுக்கும் விளக்கல்ல சூடு கொடுக்கும் அந்த சூடு வெயிலாக வருது அந்த தான் நாங்கள் உடுப்பை கொண்டே காய போடுறோம் ஏதாவது வத்தலுக்கு ஏதாவது காய்கறிகளை வெட்டி போட்டு கொண்டே காய போடுறோம் ஏன்னா அப்போ எங்களுக்கு வந்து சூடு கொடுக்கும் ஆனால் நெருப்பும் இல்லை சுடுமண் சொன்னால் நெருப்பு நெருப்பும் இல்லை அது என்ன ஒளி கொடுக்கும் ஆனால் அது விளக்கல்ல சூடு கொடுக்கும் ஆனால் அது இல்லை அது என்ன சூரியன் பச்சைப்பட்டிக்குள் வெள்ளை முத்து அது என்ன பச்சைப்பட்டிக்குள் வெள்ளை முத்து திறப்பட்டு இருக்க படத்தை தான் நாங்கள் எழுதணும் அதனால வந்து இது இது பச்சைப்பட்டிக்குள்ள வெள்ளை முத்து வண்டிக்காய் வெளியே விரியும் உள்ளேயே சுருங்கும் அது என்ன வெளியில நாங்கள் விரிப்போம் வீட்டுக்கு வந்தோன்னா சுருக்குவோம் அது என்ன குடை நெருப்பில் பட்டு சிவந்தவனுக்கு நீண்ட ஆயுள் அவன்யர் நெருப்பில் போட்டு அதை சுட்டு எடுப்பான் சுட்டு அதை வந்து பட்டு சிவந்து போய் வரும் ஆனால் அவனுக்கு வந்து நீண்ட ஆயுள் அப்போ அது எது செங்கல் நீர் நுரைந்திருக்கும் நெற்றியிலே கண்ணிருக்கும் அது என்ன நீரால நுறஞ்சிருக்கும் அது என்ன நெற்றியில் ஒரு கண் இல்லை மூன்று கண் இருக்கும் அது என்ன பார்த்தீங்களோ தேங்காய் உள்ளக்கிழல நீர் இருக்கும் இருக்குமேண்ண அதை வந்து நெட்டியில் கண்ணும் இருக்கும் கத்தி என்று இலைகளை வெட்டும் அத கத்தி இல்லை ஆனால் வந்து இலைகளை வெட்டும் அது என்ன அத பேரை வெட்டு வெட்டுக்கிளி சரி இனி வந்து நாங்கள் அவை தொடர்பான கேள்விகள் பார்க்க இருக்கின்றோம் பார்க்கலாம் விடுகதையை வாசியுங்கள் விடை எழுதுங்கள் மனிதன் செய்யாத குடை மழைக்கு பிடிக்க முடியாத குடை அது என்ன உங்களுக்கு உடனேயே கண்டுபிடிச்சிருப்பீங்கள் முதலாவது கேள்வி இதன் விடையை கூறுங்கள் இதன் என்ன பிள்ளைகள் காளான் என்ன காளான் மனிதன் என்பதன் பன்மை சொல் எது மனிதன் என்பது பன்மை சொல் என்ன மனிதர்கள் 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 குடை என்பதன் ஒத்து ஒழிக்கும் சொற்கள் மூன்று எழுதட்டான் குடை நடை உடை படை வந்து கடை உடை அப்படி நாங்கள் எழுதலாம் டை என்று முடியக்கூடிய மடை படை கடை வடை சடை நடை தடை துடை உடை பின்வரும் வாக்கியத்தில் நிறுத்தற்ரியை எழுதுங்கள் என்று கேட்டிருக்கிறான் இது என்ன என்ன நிறுத்தற் அது என்ன அது என்ன நாங்கள் என்ன வாக்குறோம் அது வந்து வீணா கொறி வீணா என்ன அது என்ன அதுக்கு விட சொல்ல வேண்டியிருக்குது அது பொத்தன் அது குட என்ன அடுத்த கேள்வியை பாருங்க முட்டையிடும் அடைகாக்க தெரியாது கூட்டிலே குடியிருக்கும் கூடுகட்ட தெரியாது அது எது முட்டையிடும் அடை காக்கத் தெரியாது கூட்டிலே குடியிருக்கும் கூடுகட்ட தெரியாது அது எது உங்களுக்கு தெரியும் இதன்படியை கூறுங்கள் குயில் முட்டையிடும் என்பதை பிரித்து எழுதுங்கள் பிரித்து எழுத சொல்லிக்கட்டா பிள்ளைகள் முன்னுக்கு வார பகுதிக்கும் பிரகுசகாக்கு பிறகு பின்னால் வார பகுதிக்கும் பகுதி ரெண்டு பகுதியுமே வந்து பொருள் தருவணும் முன்னால் வாரது தனித்து பொருள் தரோனும் பின்னால் வாரது தனித்து பொருள் தரோனும் பொருள் தராமல் வந்து ஒரு சொல் இருக்கக்கூடாது ரெண்டும் சொற்களாக இருக்க வேணும் இடும் அப்போ நீங்கள் பிரி கேட்கல பிடியே முட்டை சக ஜிடும் எழுதலாமோ ஜிடுமண்டா என்ன ஜிடும் ஜிடுமன்று சொல்லி ஒன்றுமே இல்லைன்னா முட்டை சக இடும் முட்டை சக இடும் தான் சேர்த்து எழுதும் பொழுது முட்டையிடும் என்று எழுதப்படுகின்றது அடுத்தது தெரியும் என்பதன் எதிர்கருத்து சொல் ஏது எனக்கு இதுக்கு விட தெரியாதே தெரியும் என்பதன் எதிர்கருத்து சொல் என்ன தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா தெரியும் என்பதனுடைய எதிர்கருத்து சொல் எது தெரியாது சரியா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் இதுக்கான விடை உங்களுக்கு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிள்ளைகள் உங்களோட பேரோடு சரியா முட்டை என்பதன் ஒத்து ஒழிக்கும் சொற்கள் இரண்டு தருக முட்டை கட்டை பட்டை சுட்டை நெட்டை தட்டை மட்டை பட்டை குட்டை அப்படி வந்து நாங்கள் எழுதி கொண்டு போகலாம் இட்டை வரக்கூடிய மாதிரி சரியோ அடுத்தது உள்ளே இருந்தால் ஓடி திரிவான் வெளியே வந்தால் விரைவில் மடிவான் அவன் யார் இதன் விடுகை கூறுங்கள் மீன உள்ளே என்பதன் எதிர்கருத்து சொல் எது உள்ளே வெளியே ரப்பான் என்பதனுடைய ஒத்த கருத்து சொல் இறப்பான் என்ற என்ன மரிப்பான் இறப்பான் மரிப்பான் மடிவான் இதில் உள்ளதன் விடுதான் நாங்கள் எழுதணும் அதனால் நாங்கள் என்ன எழுதுவோம் மடிவான் விரைவில் மடிவான் என்று கெல்லோ அப்ப வந்து இறப்பான் என்பதனுடைய ஒத்தகர்த்து சொல் எது மடிவான் உள்ளே இருந்தால் திரிவான் இதனை பெண்பால் வாக்கியமாக எழுதுங்களாம் உள்ளே இருந்தால் திரிவான் என்றதை நீங்கள் பெண்பாளாக மாத்துனீங்கன்னு சொன்னால் அப்படி எழுதுவீங்க உள்ளே இருந்தால் ஓடி திரிவாள் இல்லைன்னா போடணும் என அப்போ அதில் வர வேண்டிய எழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து இன்னும் இல்லாமல் நீங்கள் இல்லைன்னான்னு எழுதுவீங்க உள்ளே இருந்தால் ஓடி திரிவாள் என்று அடுத்தது பாருங்கோ ஒருவனை அழைத்தால் ஊரையே கூட்டுவான் அவன் யார் ஒருவனை அழைத்தாலா ஊரையே என்ன செய்வானா கூட்டி விட்டுருவான் இதன் விடுகை கூறுங்கள் காகம் சரி ஒருத்தி என்பதன் ஆண்பா சொல்லை எழுதுங்கள் என்று கேட்டிருக்குது இதில் பாருங்கோ ஒருத்தி யார் ஒருவன் ஒருத்தி என்று சொன்னால் ஒரு ஒரு ஆளுன்னு சொல்கிறது ஒரு வெண்ணா ஒரு ஆனூராளுன்னு சொல்கிறாங்க ஒரு வெண் ஒரு தி கிராமம் என்பதன் ஒத்த கருத்து சொல் எது கிராமம் என்றால் என்ன ஊர் கிராமம்னு சொன்னால் என்ன ஊர் கிராமம் ஊரையே கூட்டுவான் ஊர் இதில் வரும் பெயர் சொற்கள் இரண்டு எழுதுங்களா பெயர் சொற்கள் இரண்டுன்னு சொன்னால் என்ன ஒன்று வந்து ஒருவெண் இன்னொன்று ஊர் ஒருவெண் என்றது ஊர் இதில் வரும் பயனிலை சொல்லை எழுதட்டாம் என்ன பையன் சொல் முடிக்கும் சொல் என்ன இதில் கூட்டுவான் அதான் காலம் காட்டுத கூட்டுவான் காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடும் அது எது காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடுறது எது பேனா இதன் எழுதுங்கள் பேனா கடதாசி என்பதன் ஒத்தகாரத்தை சொல் எது கடதாசி காகிதம் கடதாசி காகிதம் இதில் வரும் பெயர் சொற்கள் இரண்டு தருகவாம் ஒன்று காகிதம் இன்னொன்று கண்ணீர் மீன்பிடிக்க தெரியாது அழகாக வலை பின்னும் அது எது இதன் விடையை கூறுங்கள் என்ன அது சிலந்தி இதில் வரும் அடைமொழி சொல்லை எழுதுங்கள் என்ன இது வலை எப்படியான வலை அழகான வலை அழகாக விலை என்பதனுடைய ஒத்து ஒழிக்கும் சொற்கள் மூன்று எழுதட்டும் ஆம் சாரி மேல ஒரு கேள்வி இருக்குது மீன் பிடிக்க தெரியாது என்பதை பெண்மை வாக்கியமாக கூறட்டா மீன் பிடிக்க தெரியாது மீன்கள் பிடிக்க தெரியாதுகள் இல்லைன்னு மீன் பிடிக்க தெரியாது மீன்கள் பிடிக்க தெரியாது வலை என்பதன் ஒத்து ஒழிக்கும் சொற்கள் மூன்று எழுதட்டா விலை சிலை மலை பலை சோரி பலையா கலை வலை சிலை மலை குலை குலைம வந்து ஒரு என்ன வரலாம் மலை வர மலை சிலை கலை கலையாக கலை கலை மாணம்பெரும் கலைன்றது வந்து ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குன நடனக்கலை சித்திரக்கலை ஓவியக்கலை சங்கீதக்கலை இப்போ கலை மேட்ட வந்து மலை அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மூன்று மலை அமெண்ட்ட வந்து சிலை அண்ட் வந்து கலை உலை உலை வைக்கிறதுன்னு சொன்னால் என்ன சோற்றுக்கு வந்து நாங்கள் அந்த தண்ணியை வந்து குவிக்க வர பேர் என்ன உலை ஒளி கொடுக்கும் விளக்கல்ல சூடு கொடுக்கும் நெருப்பல்ல அது என்ன சூரியன ஒளி கொடுக்கும் விளக்கல்ல சூடு கொடுக்கும் நெருப்பல்ல அது என்ன சூரியன் வெளிச்சம் என்பதன் ஒத்த சொல் இதில் இதன்படி வந்து ஒளிதான் எழுத வேணும் பிரகாசம் என்பதும் வெளிச்சத்தை குறிக்கின்ற இன்னொரு ஒத்த சொல் குளிர் என்பதனுடைய எதிர்கருத்து சொல் எது சூடு தரப்பட்டிருக்கு பாருங்க சூடு கொடுக்கும் நெருப்பல்ல அப்போ அப்ப குளிர் என்பதனுடைய எதிர்கருத்து சொல் எது சூடு நெருப்பு என்பதன் ஒத்து ஒழிக்கும் சொற்கள் இரண்டு தரட்டா நெருப்பு பருப்பு செருப்பு என்ன பச்சைப்பட்டிக்குள் வெள்ளை முத்து அது என்ன பார்த்துருக்குறோம் விடுகதையை விடுவியுங்கள் விடுவி சொல்லுங்க வண்டிக்கார் பச்சைப்பட்டி என்பதை பிரித்து எழுதுங்கள் பச்சை சகப்பட்டி பச்சைப்பட்டி இதில் வரும் அடைமொழி சொற்களை எழுதட்டுமாம் எழுதுங்கள் பச்சைப்பட்டி என்ற பெட்டியை விசோடிக்குது பச்சை என்று சொல்லி முத்தை விசோடிக்குது வெள்ளை அப்போ பச்சையும் வெள்ளையும் இதில் வந்துள்ள அடைமொழி சொற்கள் இதில் வரும் பெயர் சொற்களை எழுதுங்களாம் ஒன்று வந்த என்ன பெட்டி இன்னொன்று வந்து முத்து பெட்டியும் முத்தும் பின்வரும் விடுகதைகளை விடுவியுங்கள் என்று தரப்பட்டுள்ளது கண்ணுக்கு தெரியாதவன் உயிருக்கு உகந்தவன் அவன் யார் கண்ணுக்கு தெரியாதவன் உயிருக்கு உகந்தவன் யார் காற்று தலையை சீவினால் தாளிலேயே மேய்வான் அவன் யார் தலை பேன தலையை சீவினை சொன்னால் சீப்பிலேயே மேய்வான் வெள்ளை மாளிகைக்குள் மஞ்சள் புதையல் அது என்ன முட்டை வெள்ளை மஞ்சள் மஞ்சள்கள் கலற்றிய சட்டையை திரும்ப போட மாட்டான் அவன் யார் பாம்பு என்ன பாம்பு சட்டையை கலற்றிட்டேன்னா திருப்பி அதை போடுமோ உரசினாலே உயிரை விடுவான் அவன் யார் தீக்குச்சி ஒரு க ரசித்தம்னு சொன்னால் திருப்பி ரச முடியும் உரசினா அதை தீ வருமோ இல்லைன்னு நாங்கள் வந்து விடுகதைகள் என்ற பன்னிரெண்டாம் பாடம் முழுமையாக பார்த்துருக்குறோம் அது சார்ந்த பயிற்சி வினாக்களும் பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் வந்து இது போன்ற வீடியோக்களை நீங்கள் எதிர்பார்க்கறதா இருந்தாலும் இந்த வீடியோ வந்து நம்ம லைக் பண்ணிவிடுங்க நம்ம எதுவும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவை நாங்களும் மீட் பண்ணுறோம் நன்றி